ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வீடியோஸ் நம்ம ரொம்ப கம்மியாக பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில் நல்லா டேஸ்டியான ஒரு இடம் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறதுக்காக தான் அன்னபூர்ணி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம இங்கே லஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இங்கே டின்னர் இவங்களோட இட்லி அண்ட் சேவை வெரைட்டிஸ் தோசை வெரைட்டிஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். 7th ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷனில் அன்னை மெடிக்கல்ஸ் பக்கத்தில் இருக்குது. லொக்கேஷன்லேயும் ஃபோன் நம்பர் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கு, எனக்கு க்ரௌட் அவ்வளோ இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர சொல்லிட்டேன். ஸோ என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். நண்டு மசால், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு பீஸ் போட்டே செஞ்சுருக்காங்க. அண்ட் அதோடய வாசனையை வந்து அந்த நண்டுக்கு உண்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அது இங்கே பக்கத்தில் வைக்கும் போதே அந்த ஒரு டேஸ்ட் வந்து அண்ட் திக் கன்சிஸ்டன்சி. ஸோ இதெல்லாம் வந்து பார்சலில் இந்த குவான்டிட்டி வரும். அப்புறம் வெஜ் குருமா, கத்திரிக்காய் சட்னி, சாம்பார், கோதுமை பரோட்டா, பெப்பர் சிக்கன், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் பரோட்டா, பன்னீர் தோசை, இவனை ஸ்பெஷலாக அன்பாக்சிங் பண்ணுவோம். இட்லி, இவங்ககிட்ட இட்லி வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் சேவை. ரெகுலராக பார்ப்பாரு ப்ரோ, நீங்கள் இங்கே ரெகுலராக? ஆமாம், ரெகுலர் கஸ்டமர் தாங்க. எப்படி இருக்கும் ப்ரோ இங்கே? ஏன்னா எங்களுக்கு வந்து அடிமை இந்த இடம். நாங்களும் இந்த அக்கா கடைக்கு அடிமை. இந்த அக்கா கடையில் கார சட்னியும் இட்லியும் சூப்பராக இருக்கும். நான்வெஜ் நான் ட்ரை பண்ணல, வெஜ்ஜஸ் மட்டும் நான் ட்ரை பண்ணிடுவேன். சூப்பராக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக 6 இயர்ஸ் நான் ரெகுலர் கஸ்டமர் இந்த அக்கா கடைக்கு. ஓகே, இட்லி ஸ்பெஷலாக நல்லா இருக்கும், தோசை சூப்பராக இருக்கும். இன்னொரு இடத்துல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், பட்ஜெட்டில் உங்கள் பட்ஜெட்டில் கரெக்டாக உங்களுக்கு அடங்கும். ஆக்சுவலி பட்ஜெட்டில் டேஸ்ட்டாக கொடுக்குற கடை ரொம்ப. ஆமாம், அதில் வந்து மெயினாக என்னென்னா சுத்தமாக சுகாதாரமாக கொடுப்பாங்க. பட்ஜெட்லேயும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸ், வெரி குட் பிளேஸ் டு ஹாவ் அ டின்னர் ஆர் இந்த பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, ரெண்டுமே. நன்றி நன்றி. தேங்க்யூ 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 ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நிறைய நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன் ப்ரோ, சூப்பராக இருக்கேன் ப்ரோ. டின்னரில் என்னென்ன ஸ்பெஷல் ப்ரோ? ஏன்னா லஞ்ச் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம், டின்னரில் என்னென்ன ஸ்பெஷல் டைமிங்கும் சொல்லிடுங்க ப்ரோ. ப்ரோ ஈவினிங் வந்து 6 to 9 சொல்லியிருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணால் 7 o'clock ஆகும். 7 to 9 ஈவினிங்கு நம்மளோட ஸ்பெஷல் கோதுமை பரோட்டா போடுவோம். அப்புறம் வெரைட்டி சேவை போடுவோம். ஓகே, வெரைட்டி தோசை இருக்குது, வெரைட்டி இட்லி, இல்லை மேக்ஸிமம் வெரைட்டி ஐட்டம் கோதுமை பரோட்டா, இட்லி இருக்கும். இட்லி ஃபேமஸ். அண்ட் இட்லி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், அதுக்கு காரணம் என்ன ப்ரோ? ஒன்று குவாலிட்டி மெயின்டெயின்ஸ், குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணுறீங்க. அண்ட் நான்வெஜ்ஜும் இருக்குது. அப்புறம் பட்டு நல்லா போட்டுருக்கேன் ப்ரோ. நான்வெஜ் போட்டுருக்கேன். நாட்டுக்கோடி, மட்டன் சுக்கா, குடல், ஈரல், மட்டன், வேறு வந்து பெப்பர் சிக்கனு, வேறு மீன் குழம்பு, நண்டு, மேக்ஸிமம் எல்லாமே போட்டுருக்கீங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அப்புறம் அது கேட்கணுன்றேன். பிரேக்ஃபாஸ்ட் இப்போ போடுறதில்ல ப்ரோ, நல்ல குவாரண்டைன்லேருந்து வியாபாரம் கம்மியான நம்ம போடுறது நினச்சிக்கணும். திரும்ப பொண்ணு ஐடியாவில் தான் இருக்கும் போட்டோம். அண்ட் இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நல்ல ஃபுட்டு கிடைக்காம ஆர்டர் வெளியில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பல்காக கேட்டால் உங்ககிட்ட பண்ணலாமா ப்ரோ? பண்ணிட்டு ப்ரோ, கேட்ரிங் ஆர்டர் கூட பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேரேஜுக்கு நான் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வெளியே கேட்கணும்னா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. அண்ட் இப்போ நம்ம ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நம்ம சாப்பிட்டது இட்லி, அந்த ஓவர் ஐட்டது நம்மள்ட்ட வந்து 2 இட்லி 15 ரூபா ப்ரோ. வேறு வந்து கோதுமை பரோட்டா வந்து 16 ரூபா, பரோட்டா 2 25, நார்மல் ப்ரைஸாக. வேறு சேவை வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் சேவை 55, நார்மல் மற்ற சேவைலாம் பார்த்திங்கன்னா 45, 55, மேக்ஸிமம் 70 குள்ளே தான் இருக்கும். ஓகே. அண்ட் இந்த நான்வெஜ் சைட் டிஷ் ப்ரோ? நான்வெஜ் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 150 ப்ரோ சுக்கா. வேறு வந்து ஈரல் வந்து பார்த்திங்கன்னா 150, இல்லை வெள்ளாட்டு கறி தான். குடல் வந்து 120, வேறு வந்து பெப்பர் சிக்கன் 90, நாட்டுக்கோழி வந்து 120, வேறு வந்து நண்டு வந்து ஆஃப் நண்டு வரும் 70, அந்த மாதிரி. இல்லை ரீசன் மேக்ஸிமம் 150, மேக்ஸிமம் 150. ஓகே. அண்ட் லீவ்னால் எதுவும் கிடையாது? லீவு மேக்ஸிமம் கிடையாது. அண்ட் இப்போ வந்து டேக்அவே மட்டும் தான்? டேக்அவே மட்டும் கொடுத்து. ஓகே ப்ரோ, நான் அவரோட நம்பர் கீழே போடுறேன். நீங்கள் க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது நீங்கள் கால் பண்ணி எடுத்து வைக்க சொன்னாங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க. கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஊரில் ஃபேஸ்புக்கில் ஒரு தாத்தா வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்காரு, ஆம்லெட்டு, பணியாரம், தேங்காய் பால். அண்ட் அவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சது அவரோட பையன் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். ஆமாம். ஸோ இன்றைக்கி அங்கே எடுக்கலான்னு வந்தோம். ஐயா வணக்கம். ஆ வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? ஜெகநாதன். ஜெகநாதன். ஓகே. எத்தனை நாளாக பண்ணிட்டுருக்கீங்க? உங்களை பற்றி தெரிஞ்சோம், ஃபேஸ்புக்கில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்ருக்கீங்க, தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு 2 மாதம். இல்லை இவர் தான் போட்டாருங்க, அதுக்கு பின்னால் பரவாயில்ல. பரவாயில்ல இல்லைங்களா? வர்றாங்க. சரி சரி சரி. என்னென்ன கொடுக்குறீங்க ஐயா? தேங்காய் பாலுங்க,
ரெண்டு பிரெட் போட்டு ரெண்டு முட்டை போட்டுங்க. ஒரு ஆம்லெட்டு 25 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 25 ரூபா. 6 பணிகார சட்னியோட 20 ரூபாங்க. 20 ரூபா. கார பணிகாரங்க. ஓகே. வேற எங்கேயா? புளி பணிகாரங்க. வேற மூணு ஐட்டம் தான். மூணு ஐட்டம் தான். ஓகே. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிங்க? 5 மணிலேருந்து 9:30. மேக்ஸிமம் 9 இல்லாட்டி 9:30. என்னைக்கா லீவ் விடுவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை லீவு. லீவுங்க சார். ஓகே ஓகே. ஐயா ஒரு விஷயம் கேட்கணுன்றது தான், எப்படி ஐடியா வந்தது? சார் நான் வந்து சேலத்தில் குறிஞ்சி ஆஸ்பத்திரி 5 ரோட்டில் இருக்குங்க. அங்கே மாஸ்டராக ஒரு 10-15 வருஷம் செஞ்சேங்க. ஓகே. சமையல் வேலைங்க. அப்போ அங்கே வந்து சமையல் வேலை முடிஞ்சு 4 மணிக்கு மேலே ஸ்நாக்ஸ் ஆஸ்பத்திரி ஸ்டாஃபு சரி பேஷண்ட்டு வர்றவங்களுக்கு 4 to 7 மணி வரைக்கும் கேட்டால் போட்டு கொடுக்கணும். பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட்டு. இந்த மேடம் வந்து ஓனர் தேவி மேடம்ன்ட்டு. சரி சரி சரி. அவங்க வந்து சொல்லுவாங்க 4 to 7 கேட்குறத போட்டு கொடுங்க அப்படின்னு. அவங்க சர்வீஸ் பண்ணிருந்தாலும் அந்த சர்வீஸை வச்சு இப்போ ரிட்டையர்டாகி வந்துட்டேங்க. வயசு 74 ஆகி போச்சுங்க. சரி நம்மளுக்கு இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு சொல்லி அங்கே கேட்டேன். விடமாட்டேன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஏஜ் ஆகி போச்சுங்க மேடம், நான் சொந்த ஊருக்கே போகிறேன் அப்படின்னு கம்பல் பண்ணி நான் இங்கே வந்துட்டேங்க. வந்து அதே ஒரு ஏன் அது போடக்கூடாது, ஆஸ்பத்திரி போட்டதை இங்கேயே போடக்கூடாதுன்ட்டு 5 to 9:30 வரைக்கும் போதும். ரைட் 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 ரைட். நன்றி நன்றிங்க. கைஸ் வெல்கம் டு வடசட்டி. ரீசெண்டாக நிறையா வீடியோஸ் போடுறது, சூப்பரான கமெண்ட் கொடுத்துருக்கீங்க ப்ரோ. உங்கள் ஜானர் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் பட்ஜெட் ஃபுட்டு, அதில் நீங்கள் வாங்க அப்படின்னீங்க. ஸோ அந்த மாதிரி இனி நிறைய கடை கண்டுபிடிக்கலாம். நம்ம ஊரில் ஹிட்டன் ஜெம் கிட்டத்தட்ட ஊர்பட்ட கடைங்க இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கடை வந்து பார்த்திங்கன்னா மகாராசி பிரியாணி கடை. தேவிங்கிறவங்க ஒருத்தங்க தான் வச்சுருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் முத்துவோட அக்கா தான். ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சங்கனூர் ரோடு லொக்கேஷன் லிங்க் மற்றது வர டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 70 ருபீஸ்க்கு முட்டையோட சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா சில்லி ஃபிஷ் ஐட்டம்ஸ் மற்றது எல்லாமே இருக்குது. போய் அவங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம். யாராவது சாப்பிட்றவங்க பேசணும்னு விருப்பப்பட்டாலும் கண்டிப்பாக பேசலாம். லொக்கேஷன் லிங்க் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் தேவி. கணபதியில் மகராசி பிரியாணி கடை போட்டிருக்கேன். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆந்திரா பேங்குக்கு ஆப்போசிட்டு. நான் வந்து பிரியாணி வீட்டு முறையில் வந்து எல்லாமே வந்து என்னோடய முறையில் வந்து நான் வீட்டு முறையில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணி சில்லி மீன் ஐட்டம் எல்லாமே போட்டுக்கிட்டுருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே வந்து நான் வீட்டு முறையில் தான் வந்து ரெடி பண்ணி தரேன். எந்த ஒரு இதோ ஐட்டமும் மசாலா ஐட்டமும் சேர்க்குறதில்ல. வந்து சாப்பிட்டு பாருங்கள். வந்து சென்னை ருசியில் வந்து பாசுமதி ரைஸு சீரக சம்பா தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி போடுவாங்க. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுங்கிறதுக்கோசரம் வந்து பாசுமதி ரைஸில் நானாக வீட்டில் வந்து லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கிற டைமில் ரெடி பண்ணி நானாக ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து போட்டு பார்த்து தான் நான் வந்து என்னோடய இதில் தான் வந்து நானாக கடை ஆரம்பிச்சிருக்கேன்.
பன்னெண்டரை மதியம் வந்து 12 மணிலேருந்து நைட்டு 10:30 வரை இருக்குது. பிரியாணி, சில்லி, மீன், எல்லா வகையான மீன்களும் கிடைக்கும். எல்லாமே வந்து ரேட்டும் கம்மி தான். பாசுமை ரைஸ் பிரியாணி வந்து சாப்பிட 70 ரூபா, பார்சல் வந்து 75 ரூபா, மீன் பீஸ் எல்லாம் 20 ரூபா 25, எல்லாமே சில்லி 100 கிராம் 40 ரூபா. நான் வந்து அளவாக தான் போடுறது, அப்புறம் கப்பா சூடாக வந்து ரெடி பண்ணி வீட்டில் போய் ரெடி பண்ணி அப்போ யூஸுக்கு தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். மற்றபடி சப்போர்ட்டுக்கு வந்து அப்புறம் வீட்டுக்கார் வந்து வேலைக்கும் போயிட்டு எனக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ரெண்டு பேர்த்தால தான் நான் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்போர்ட்டோட தான் நான் வந்து இந்த கடை வச்சு நடத்துகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்துருச்சு. என்னென்னு சொல்லிடுறேன். சில்லி, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் 40 ருபீஸு, வாவல் அண்ட் மத்தி வந்து ஒரே ஒரு பீஸ் டேஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி, ஆக்சுவலி இது பிரியாணி நீங்கள் 70 ருபீஸு, 70 ருபீஸில் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா முட்டையோடு வந்துடும், பீஸோடு வந்துடும். அண்ட் இவங்ககிட்ட சில்லி பிரியாணி இருக்குது. இப்போ சில்லி மட்டும் சாப்பிட்றவங்க இப்போ நிறைய பேர் பீஸில் சாப்பிட மாட்டீங்க. அண்ட் குவான்டிட்டி பாருங்கள், பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் செம குவான்டிட்டி. 70 ருபீஸ்க்கு நல்லா ரவுண்டு கட்டி அடிக்கிற அளவு குவான்டிட்டி.